பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்திருக்கீங்க இல்ல மணி சார் அதுல என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது முக்கியமானதை சொல்லுங்க கண்டிப்பா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக் இருக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கும் ஏர் பேக் வரும் இதுல ஃப்ரண்ட்ல கிரம்பிள் ஜோன் வரும் உங்களுக்கு வரும் இம்பாக்ட் ஆகும்போது அந்த இம்பாக்ட்டை உடனே கொண்டு போகாது அப்சார்ப் பண்ணிக்கும் இம்பாக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் முதல்ல தன் வாங்கிக்கிறோம் ஆமா உங்களுக்கு அந்த இம்பாக்ட்டை உடனே கொண்டு வராது உங்களுக்கு சோ அந்த அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிரம்பிள் ஜோன் யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைடு இம்பாக்ட் பீம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சைடுல வந்து பாத்தீங்க அப்படினா सपोज இம்பாக்ட் சைடுல வந்து வருது அப்படினா அந்த இம்பாக்ட் உடனே கொண்டு கொண்டு வராது நமக்கு பேசஞ்சருக்கும் சரி நம்ம டிரைவருக்கும் சரி சோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இவ்வளவு நேரம் பொறுமையா நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னீங்க புது புது விஷயங்கள் இப்போ நம்ம இந்த சியாஸோட இந்த ஹைபிரிட் தொழில்நுட்பம் இயந்திரம் இதோட திறன் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லலாமா தரலாமா சொல்றேன் சார் நான் ஜஸ்ட் நம்ம இன்ஜின் போய் நம்ம பார்த்தறலாம் டெக்னாலஜி இதனுடைய சிசி வந்து பாத்தீங்கன்னா 1248 சிசி வரும் சார் உங்களுக்கு 1240 இதனுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 66 கிலோவாட்ஸ் அட் 4000 ஆர்பிஎம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 66 கிலோவாட்ஸ்ல வரும் பவர் உங்களுக்கு அதிக திறன் கொடுக்கும் ஆமா கண்டிப்பா டார்க் வந்து பாத்தீங்கன்னா 200 நியூட்டன் மீட்டர் அட் ஆர்பிஎம் ஆஃப் 1750 ஆர்பிஎம்ல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சோ இதுல ஹைபிரிட் வெஹிக்கிள்ல ஒரு நம்ம நார்மலா உள்ள வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் நம்ம இங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் ஒன்னு யூஸ் பண்ணுவோம் ஆமா இந்த ஹைபிரிட் மாடல்ல ஆல்டர்னேட்டர் பதிலா இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர்னு சொல்லி ஒன்னு அடிஷனலா நம்ம யூஸ் பண்றோம் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துறோம் ஆமா அது வந்து கூடுதல் இல்ல சார் அடிஷனலா ரெண்டு அது வந்து ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆல்டர்னேட்டர் வந்து பேட்டரிக்கு வந்து பவரை வந்து உங்களுக்கு கொடுத்து பேட்டரியோட லெவல் கம்மியாகாம இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ரெண்டா அது வந்து ரெண்டா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்போம் இன்டகிரேட்டர் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் அதனோட யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு சப்ளையும் கொடுக்கும் அந்த சேம் டைம் அஸ் ஏ மோட்டார் இன்ஜினை ரன் பண்றதுக்கும் அடிஷனல் சப்போர்ட்டிங் அது கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் ஹைபிரிட் உங்களுக்கு ஹைபிரிட் வெஹிக்கிள்ல இதுல அடிஷனலா 4 பாயிண்ட்ஸ் இதுல வரும் நமக்கு சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்டாப் ஸ்டார்ட்னு சொல்லுவோம் உங்களுக்கு அதனோட யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டட் இன்ஜின்ல இருந்து வரும் அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட்டட் ஸ்டார்டட் இன்ஜின் தான் உங்களுக்கு நம்ம கிளட்ச் நீங்க ஹைட்லிங் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம ஃபியூல் வேஸ்ட் ஆகாம இருக்கும்போது அந்த டைம்ல இன்ஜின் ஆஃப் ஆகிறது திரும்பி ஆன் ஆகிறது எல்லாமே இன்டகிரேட்டட் ஸ்டார்டட் இன்ஜின்ல மூலியமா தான் ஆன் ஆஃப் எல்லாமே ஆகும் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ரீகுபரேஷன் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து எனர்ஜி திரும்பி நீங்க உங்களுக்கு இந்த இன்டகிரேட்டட் ஸ்டார்டட் இன்ஜின் மூலியமா தான் ஐஜிஎஸ் மூலியமா போகும் உங்களுக்கு உங்களுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் அசிஸ்ட் இன்ஜினுடைய இன்ஜினுக்கு வந்து பவர் அடிஷனலா கொடுக்கறதுக்காக பவர் அசிஸ்ட்னு ஒரு நம்ம இது பண்ணிருக்கோம் உங்களுக்கு சோ அதனுடைய இது வந்து வேலையை வந்து கம்மி பண்றதுக்காக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இது எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்றது ஏஜிஎஸ் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்த நாலு வகையான தொழில்நுட்பங்கள் சொன்னீங்க எல்லாமே புதிய தொழில்நுட்பங்கள் இதுவரை மகிழ்ந்துல பயன்படுத்தாத தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் வந்து எதற்காக கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க இது எல்லாமே மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் கம்மி ஆகும் உங்களுக்கு நம்ம டிராபிக் டைம்ல உங்களுக்கு வந்து தேவையில்லாத பொல்யூஷன் வந்து கம்மி பண்றதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கிறது கிரீன் சிக்னல் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கு வாகனம் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து தானா இயந்திரத்தை நிப்பாட்டிக்கணும் ஆமா ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு பொல்யூஷன் இருக்காது இன்ஜின்ல ரன் ஆகாது ஒன்லி பேட்டரியில இருந்து மட்டும்தான் ரன் ஆகும் இப்ப இதுல அதிகபட்ச வேகம் எவ்வளவு போக முடியும் 3000 ஆர்பிஎம்லயும் உங்களுக்கு 140 ஈஸியா நீங்க டச் பண்ணிடலாம் 140 வரையும் போக முடியும் இதோட எரிபொருள் கொடுக்க கொள்ளளவு சொல்லுங்க இது வந்து டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 43 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு 43 லிட்டர் வரையும் டீசல் போட்டோம் அப்படின்னா போகிட்டே இருக்கலாம் அது ஒரு பிரச்சனையே இல்லை கேட்க கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கும் அதே மாதிரி வாகனம் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு என்ன புது புது விஷயங்கள் இந்த ஹைபிரிட் வாகனத்தை முத முதல் நான் ஓட்டி பார்க்க போறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு சோதனை போயிட்டலாமா கண்டிப்பா போகலாம் சரி இப்ப நானும் மணிகண்டனும் வந்து ஜியாஸ் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு நிறைய புது புது விஷயங்கள் இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அதெல்லாம் தேடி தேடி கொடுத்துருக்காங்க மாருதி நிறுவனம் இப்ப ஒரு சோதனை ஒன்று போயிட்டு ஓட்டும் போது இன்னும் என்னென்ன புது விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அவங்களோட சொல்றேன் போலாமா போலாம்
பாரதி ஜியாஸ் ஹைபிரிட் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் உங்க கூட நிறைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வர எங்களுக்கு வந்து தனித்தனியா விளக்கி கூறினது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்க கூட ஒரு சோதனை இடம் வந்து பாத்தீங்களா என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு மாருதி ஜியா ஸ்மார்ட் ஹைபிரிட் டீசல் காரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த மகளிர் பொறுத்தவரைக்கும் நான் படிக்கும் போதும் சரி பார்க்கும்போதும் சரி இல்ல ஓட்டி பார்க்கும்போதும் சரி நிறைய புது புது விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அனுபவங்கள் கிடைச்சது. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து எவ்வளவுதான் காசு போட்டு மகிழ்ந்து வாங்கினாலும் இல்ல வாகனங்கள் வாங்கினாலும் நமக்கு வந்து எரிபொருள் வந்து ரொம்ப சிக்கனமா இருக்கணும், குறைஞ்ச எரிபொருள் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். அதுவும் வந்து எந்த மாதிரி சாலைகளை ஓட்டும்போது ரொம்ப சுலபமா இருக்கணும், ஏற்ற திறனா இருக்கணும் யோசிப்போம். அது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ந்தா இருக்கணும், ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கணும், பல விஷயங்கள் ஒரு நடத்த குறும்பும் நம்ம யோசிப்போம். ஆனா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மகிழ்ந்த மாருதி நிறுவனம் நம்மளுக்கு ஜியாஸ் வடிவில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்மார்ட் ஹைபிரிட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும். நீங்க வண்டியை வந்து ஓட்டி பாத்தீங்க அப்படின்னா சரி. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட அதோட கலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.